ಮೂರ್ಧಾ ಜಿವಕ್ಕಗುತ್ಪತಿ ಪೃಥಿವ್ಯಾ ಅಜಂ ಅಪಾಗುಂ ಪ್ರೇತಾಗುಂ ಸಿಜಿನ್ವತೀಂ. பொதுவாக விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்த தாங்கள் செவ்வாயை அதிதேவதையாக கொண்டவர்கள். பொதுவாக செவ்வாய் பூமிகாரகன், மாதிருகாரகன், இரத்தகாரகன் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். என்ன பார்த்தோம்னா, அந்த இரத்தமாகப்பட்டது தாயார் கண்ணருக்கும் அது பகனுக்கும் வரும், அந்த இரத்தத்தில் தான் நாம்களும் வரும். அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் பூமி, மனை, இடம், பொருள் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. அங்காரகாஜ வித்மகை பூமி பாலாஜ பூமி புத்திராஜதி, பூமியினுடைய பையன் தான் அங்காரகன், பூமாதேவியினுடைய பையன் அங்காரகன். அப்பேற்பட்ட அந்த செவ்வாயினுடைய அனுகிரகத்தாலே இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி பலன்கள் அமைகிறது என்பதை தற்சமயம் காண இருக்கின்றோம். மேஷத்திலே சூரியன் சஞ்சரிப்பதனாலே தங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகத்தினாலே, ராசியாதிபதி தன்னுடைய ராசியிலே சஞ்சரிப்பதனாலே, செவ்வாயினுடைய வீட்டில் மேஷம் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதனாலே உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாடு பயணங்கள், அரசாங்கத்திலே நன்மைகள், ஆத்மகாரகன் பித்ருகா தன்னுடைய கீர்த்தி அபிவிருத்தியாகுதல், புகழ் பெருகுதல், தகப்பனாருடைய கீர்த்தி, தகப்பனாருக்குரிய யோகம், புதிதாக உத்தியோக உயர்வு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குதல், வீடு கட்டுதல், இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் விருச்சிக ராசிக்கு நடைபெறும். இரண்டாம் இடத்திலே சனி சஞ்சரிப்பதனாலே குடும்பஸ்தானத்திலே சனி பார்த்தோம்னா, தனுசு அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானம்ங்கிறது இரண்டாம் இடம். இந்த இரண்டாம் இடத்திலே சனி சஞ்சரிப்பதனாலே வீண் வாக்குவாதங்கள், வம்பு, விரோதங்கள் இவையெல்லாம் உண்டாகும். அதனால் எச்சரிக்கையாக பேசணும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவியாக இருக்கட்டும், மற்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. மூன்றாம் இடத்துல கேது சஞ்சரிப்பதனாலே சகோதர சகோதரிகள் வருகை உண்டு, அந்யோன்யம் உண்டு, சகோதரியினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு, பல நன்மைகள் ஏற்படும் சகோதர சகோதரிகளினாலே. ஐந்தாம் இடத்திலே புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனாலே கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம். படிப்பு அறிவு தன்னுடைய வித்தை வெளியில் தெரியும். சுய கீர்த்தியாகப்பட்டது நாடெங்கும் பரவும். இந்த புதன் ஐந்தில் இருக்கிறதுனால சகல நன்மைகளும் உண்டாகும். ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதனாலே இருக்கக்கூடிய தோஷம் என்று சொல்லக்கூடியது உஷ்ண சம்பந்தமான ரோகங்கள் எல்லாம் வந்து விலகும். சரீரத்தில் உடம்பில் இந்த மாதிரி உஷ்ண சம்பந்தமான ரோகங்கள் வந்து விலகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதனால் ஆறில் சூரியன் இருந்தால் தாமதமாகும். ஏழாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதனாலே விவாக பிராப்தி உண்டு. திருமண பேச்சுக்கள் இருந்தால் அது தற்சமயம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ராகுவாகப்பட்டவர் ஒம்போதில் இருக்கிறதுனால பாக்யஸ்தானம் சொல்கிறோம். அப்போ மகாபாகியங்கள் எல்லாம் உண்டாகும். எதிர்பாராத பல நன்மைகள், பல விதமான யோகங்கள் இவைகள் எல்லாம் உண்டாகும். பதினோராம் இடத்திலே குருச்சந்திரன் யோகம், அதுவும் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது, நன்மையை தரக்கூடியது. பொதுவாக பார்த்தோமேயானால் இந்த விருச்சிகராசினியர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது. மாணவர்களுக்கு என்று பார்த்தோமையானால் 75%, பெண்களுக்கு என்று பார்த்தோமையானால் 60%, கலைஞர்கள் என்று பார்த்தோமையானால் 45%, அரசியல் வியாதிகள், வியாபாரிகள், விவசாயிகள் இவர்களுக்கெல்லாம் 80% மதிப்பெண்களும் இந்த மே மாதத்திலே விருச்சிகராசிக்கு உண்டாகும். அதே சமயம் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தோமேயானால் 17/5/2018 வியாழன் இரவு 8:30 முதல் 19/6/2018 சனி இரவு 10:30 வரையிலும் இருக்கு. அந்த சமயத்தில் விருச்சிகராசி நேயர்கள் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தோமேயானால் மகாவிஷ்ணுவை வழிபட்டு துளசியினாலே அர்த்தனை வழிபாடுகள் செய்து ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் நன்மையை தரக்கூடியது. இந்த மே மாதத்தினுடைய விருச்சிகராசியினுடைய பொது பலன் என்று பார்த்தோமேயானால் 65% அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விதமாக இந்த மாதம் அமைகின்றது. இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் எங்களது டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.